திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரில் உயர்மின் கோபுரங்களின் கட்டுமானத்தை கண்டித்து படகுகளில் கருப்பு கொடி கட்டி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எண்ணூரில் இன்று கொற்றலை ஆற்றில் தமிழக மின்வாரியம் சார்பில் அமைக்கப்பட்டு வரும் உயர்மின் அழுத்த கோபுரங்களின் கட்டுமான பணிகளை கண்டித்து மீனவர் மக்கள் நலச்சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட படகுகளுடன் நடு ஆற்றில் 8 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை அடுத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மீனவர்கள் கூறியபோது ஏற்கனவே எண்ணூர் அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியாகும் கழிவுகள் மற்றும் சாம்பல்கள் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக கொற்றலை ஆற்றில் கலந்து வருவதாகவும் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். இதனை அதிகப்படுத்தும் விதமாக தமிழக மின்வாரியம் சார்பில் ஆற்றின் நடுவே முறையான உயர்மின் அழுத்த கோபுரம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் கூறினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே பல கட்ட போராட்டங்களை நடத்திய நிலையில் இன்று படகுகளில் கருப்பு கொடி கட்டி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர். இவர் ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதற்கு ஈடாக மாற்று வேலை வாய்ப்பு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் அவர்கள் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் அடுத்த கட்டமாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். இவர் ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.